ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணபடம் வந்து உங்கள் கிருஷ்ணன். ஸோ டிஎன்பிசி குரூப் டிஏக்கு உண்டான ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டடி பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் வீக்கு உண்டான ஸ்டடி பிளான் என்னென்ன டாபிக் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஸ்டடி பிளான் மாதிரி நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி என்ன ஸ்டடி பிளானோ அந்த வீக்கெண்டே நான் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் வீக்கு உண்டான ஸ்டடி பிளான் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இந்த வாரம் நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்னென்ன பாடம் அப்படின்னு படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும், ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் வீக்கில் வந்து பாருங்கள் என்ன டாபிக் கொடுத்துருக்கேன்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டாபிக் என்னன்னா அமிலம், காரம், உப்பு, அதாவது ஆசிடு, பேஸு, சால்ட்டு. ஸோ இந்த பாடங்கள்லாம் எங்கெங்கே ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டென்த் நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி, டென்த் ஓல்டு புக்கில் கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது வேதிவினைகள்னு ஒரு பாடம் இருக்கும். ஸோ அந்த பாடம் வந்து நீங்கள் கம்பல்சரி இந்த படிக்கணும். அதே மாதிரி நைன்த்து நியூ புக்கில் செகண்ட் டேர்ம் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அமிலம், காரம், உப்புனே ஒரு பாடம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஆசிடு, பேஸு, சால்ட்னு ஒரு பாடம் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பாடமும் படிக்கும்போது உங்களுக்கு அமிலம், காரம், உப்பு அப்படிங்கிற டாபிக் வந்து உலகம் இருக்கும், ஓகேவா? ஸோ அதாவது வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிர்களின் உலகம் அப்படிங்கிற பாடம் இருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் செவன், அதாவது மனித நலன் மற்றும் நோய்கள் அப்படிங்கிற பாடம், அதாவது ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோய் தடை காப்பியல், ஓகேவா? இம்யூனாலஜி, ஓகேவா? இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் நியூ புக்கில் இருக்கும். இந்த ரெண்டு லெசனும் வந்து பார்த்தீங்கன்னா மனித நோய்கள் அப்படிங்கிற பாடத்தில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். ஸோ ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இடத்துல இருக்கும், ஆனா கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து சேம் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு டாபிக் நீங்க கவர் பண்ணா இந்த நாலு பாடங்கள் நீங்க படிச்சுதாகணும், ஓகேங்களா? ஸோ 10th ஓல்டு புக்ல இருக்குது, அதுக்கப்புறம் 9th நியூ புக்ல, 3rd டேர்ம் புக்ல இருக்குது, அதுக்கப்புறம் 12th நியூ புக்ல இந்த ரெண்டு லெசன், 7th லெசனும் 8th லெசனும், ஓகேங்களா? ஸோ நீங்க கம்பல்சரி இதை படிச்சுதான் ஆகணும், ஓகேங்களா? அடுத்து பாருங்க தேர்ட் லெசன், ஓகேவா? தேர்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸில், ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு லெசன், பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். ஸோ இது வந்து எங்கெங்க கவர் ஆகுது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 6th ஓல்டு புக்கில் 3rd டேர்ம் புக்கில் இருக்கும், அதுக்கப்புறம் 6th நியூ புக்கில் 2nd டேர்ம் புக்கில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதாவது சயின்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த டாப்பிக் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ மற்றதுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். அதனால் எந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தினாலே உங்களுக்கு அந்த டைட்டில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்க 6th ஓல்டு புக்கு 3rd டேர்ம் புக்கில், அதுக்கப்புறம் 6th நியூ புக்கு 2nd டேர்ம் புக்கில் இருக்கும், அதுக்கப்புறம் 9th நியூ புக்கில் 3rd டேர்ம் புக்கில் இருக்கும், அதுக்கப்புறம் 11th நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 8 சார் லெசன் நம்பர் 12 அதாவது வால்யூம் 2ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெசன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த லெசனுக்கு உண்டானதெல்லாம் எப்படிங்க சார் நாங்கள் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆகிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குண்டான எல்லாத்துக்குண்டான அதாவது ஸ்கெடியூல் ஒன்றுக்குண்டான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் வர மாதிரி லிங்க் செட் பண்ணி உங்களுக்கு அனுப்பணும். ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கு அது ஒரு நாள் ஆகும். இல்லை சார், எனக்கு வந்து நான் அப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு அந்த ஓவரால் புக்கு எங்கே இருக்குமோ அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப்போட லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே அடுத்து புக்கு பிடிஎஃப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான பிடிஎஃப் என்ன பண்ணிக்கலாம் அந்த ஸ்டாண்டர்டு கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் பாடத்தை நீங்கள் படிச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் விஜயநகர பாமினி அரசுகள், இது வந்து பார்த்தீங்கன்னா 7th ஓல்டு புக்கில் 3rd டேர்ம் புக்கில் இருக்கும், அதுக்கப்புறம் 11th ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11th நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 12 வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 2ல இருக்கும், ஓகேவா? ஸோ மொத்தம் இந்த நாலே நாலு லெசன் மட்டும்தான் இந்த ஃபஸ்ட் வீக் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ ரொம்ப அதிகமாகவும் கிடையாது, நாலே டாபிக் அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள், உள்ளுக்குள்ள இருக்கிற பாடத்தை வந்து கவுண்ட் பண்ணாதீங்க, மொத்த டாபிக் எத்தனை அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். அப்போ தான் வந்து ஓவரால் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண முடியும். நாலே டாபிக், அதுக்கு தகுந்த மாதிரி டைம் வந்து அலோகேட் பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 நாள் டைம் இருக்கு இன்னும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
ஓகே, விஜயநகர பாமணி அரசுகள் செவன்த் ஓல்டு புக்கு, தேர்ட் புக்கில், அதுக்கப்புறம் லெவன்த் ஓல்டு புக்கு, லெவன்த் நியூ புக். ஓகேங்களா? ஸோ இதில் நியூ புக்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறதுல எடுத்ததுமே படிக்கும்போது நியூ புக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகேவா? அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ புக்குங்கிற அந்த பயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிடும். ப்ளஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் மேபி வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்லேருந்து நீங்கள் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பாமணி அரசுகள் இருக்குன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், செவன்த் ஓல்டு புக்கு, லெவன்த் ஓல்டு புக்கை தாண்டி ஃபஸ்ட் லெவன்த் நியூ புக்கை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் டூ ரெண்டு பாடம் நீங்க படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்ல நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்க கம்பல்சரி நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா செட் 1 வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்பல்சரி படிக்கணும். ஸோ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் செட் 1னா என்னங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அது இன்னைக்குள்ள நான் ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஜிகே பார்ட் மட்டும். ஓகேவா? ஸோ ஜிகே ஒன்லி, அதாவது இந்த ஜிகே பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ். ஓகேங்களா? சயின்ஸ் பிளஸ் சோசியல். ஓகேங்களா? ஸோ சயின்ஸ் சோசியல் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும், அந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்த ஒரு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் ஒவ்வொரு இதில் நீங்க படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு மார்க் நீங்க வந்து ஆட் பண்ணி வாங்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கம்பல்சரி நீங்க வந்து எக்ஸ்ட்ரா படிச்சிங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு ஸ்கெடியூலுமே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ ஜிகே ஒன்லி, ஓகேவா? சயின்ஸ் பிளஸ் சோசியல் மட்டும், அதில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், அது ரெண்டுமே விட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்க, மேக்ஸில் வந்து நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நான் நடத்தக்கூடிய மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டே 4 வரைக்கும் நடத்திருப்பேன். அது இல்லாமல் இந்த வாரம் ஒரு டே 3 வரைக்கும் நான் நடத்துவேன். ஸோ மொத்தம் டே 7 வரைக்கும் நான் கொடுத்துருக்கக்கூடிய சம்ஸில் உங்களுக்கு ப்ராக்டிஸமாக இருக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? டக்ளின் மேக்ஸ் நான் நடத்திட்டு இருக்கேன். ஸோ டே 4 வரைக்கும் நடத்திருப்பேன். இந்த வீக்கில் டே 3 அடுத்த ஒரு 3 நாளைக்கு நடத்துவேன். ஓகேவா? டே 5, 6, 7 நடத்துவேன். அந்த சம்ஸ் பிளஸ் ஆல்ரெடி பார்த்த டே 4 வரைக்கும் பார்த்த சம்ஸ், இந்த சம்ஸ் ரிலேட்டடான மாடல் சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு உண்டான ஸ்கெடியூல். இந்த எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே 9 PM வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி செப்டம்பர் 6ஆம் தேதி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா 9 PM வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லைவ் டெஸ்ட் நீங்கள் லைவாகவும் அட்டன் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஆஃப்லைனில் கூட நீங்கள் கேட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் நீங்களே ஆன்சர் சொல்லி பார்த்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓரல் டெஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், கொஸ்டின் ஃபார்மேட் இருக்காது, தயவு செஞ்சு கொஸ்டின் ஃபார்மேட் யாரும் கேட்காதீங்க. இது லைவ் ஆன்லைன் ஓரல் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் கொஸ்டின்ஸ் லைவாக வந்து கேட்க போகிறேன், நீங்கள் அதுக்குண்டான ஆன்சர் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி நான் கண்டக்ட் பண்ண பார்க்குறேன். ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஃபார்மேட்டில் கொடுக்க பார்க்குறேன் நான். பட் மற்றதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகே பார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸும் மேக்ஸும் ஓரல் டெஸ்ட் தான் இருக்கும். முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேங்களா? மேக்ஸ் ஆஸ்யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலுக்கு உண்டானது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்பவும் சொல்கிறேன், அந்த புக்கோட பிடிஎஃப், அதாவது ஓவரால் புக்கோட பிடிஎஃப், 6th to 12th வரை இருக்கக்கூடிய புக்கோட பிடிஎஃபும் இதுக்கு இந்த லிங்க்லேயே நான் கொடுத்துருக்கேன். புக்கு பிடிஎஃப்னே கொடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இல்லை சார், இந்த பர்டிகுலர் லெசனுக்கோட பிடிஎஃப் மட்டும் நான் எப்படி சார் இது பண்ணுறது, ஏன்னா எனக்கு வந்து போய் சர்ச் பண்ணி எடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எங்களுக்கு அதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆகிடும். ஸோ அது வந்து நாளைக்கு மார்னிங், அதாவது நாளைக்கு இயர்லி மார்னிங் தான் வந்து அதை நான் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ இல்லை அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, மற்ற படிச்சுட்டு இருங்க. அதுக்கப்புறம் நான் ஒன்ஸ் ரெடி பண்ணி போட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த பண்ணிக்கலாம், நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் செட் 1க்கும் உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன். ஓகேவா? ஸோ ஃபர்தராக மற்ற என்னென்ன லெசனோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீக் உண்டான ஸ்கெடியூல் அந்தந்த சண்டேவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் வீக்கு உண்டான ஸ்கெடியூல் நெக்ஸ்ட் சண்டே போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓவரால் நான் வந்து ஒரு மந்த்லி ஸ்டடி பிளான் மாதிரி தான் கொடுக்கலாம்னு பார்த்தேன். அந்த மந்த்லி ஸ்டடி பிளானில் நான் ரெடி பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா என்னென்ன லெசன் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது நான் பார்த்து பார்த்து நான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டைம் வந்து டிலே ஆகும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் வீக் உண்டானது நான் இப்போ கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் எங்கெங்க லெசன் வந்து கவர் ஆகுது அப்படிங்கிற வீடியோ அடுத்த வீடியோ வரும். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டேன், அந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அதுவரை நீங்கள் உங்களுக்கு உண்டான இந்த வீக் உண்டானது ஸ்டடி பிளான் நான் கொடுத்துட்டேன், நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இதில் ஒன்று ஒன்றுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நியூ புக்கு உண்டானது போடாததுக்கெல்லாம் ஒன்று ஒன்று நான் வீடியோ போடுறேன். ஆல்ரெடி போட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஏன்னா உள்ளாட்சி அமைப்புகள் ஆல்ரெடி நான் டீச் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ
ஒவ்வொரு லெசன் நான் டீச் பண்ணி போட்டிருக்கேன் ஓகேவா. அந்த லெசன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணி போட்டிருக்கேன் இல்லையானுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பிடிஎஃப்ல லிங்கா செட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எதுலாம் டீச் பண்ணலயோ அதெல்லாம் ஒன் பை ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் டீச் பண்ணி நான் போறேன் ஓகே. ஏன்னா நோய்கள் டாபிக்ல ஆல்ரெடி டீச் பண்ணி போட்டிருக்கேன், அதெல்லாம் வந்து நான் லிங்க் செட் பண்ணி உங்களுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 11 மணிக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிடுறேன் ஓகேவா. ஸோ எல்லாம் நல்லா பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். இது கிறிஸ்டோபடம் கிருஷ்ணன். தேங்க்யூ.